இந்த நிலைமை மாற்றமடைவதற்கு ஒருவர் சொல்கிறார் 2 வருடம் எடுக்கும் என்று, இன்னும் ஒருவர் சொல்கிறார் இன்னும் பல வருடங்கள் எடுக்கும் என்று, இப்படி மாறுபட்ட கருத்துக்கள் வந்து நிலவுகிறது. வேலைக்கு போகிற பணிப்பெண்களுடைய வயது 25-23 இப்போ 21 குறைச்சிருக்கிறார்கள். ஊர்காவத்துறையில் உழைத்த காசைத்தான் அன்றைய அல்ஃப்ரெட் தம்பியான்ற ஒரு பெரிய தனவந்தர் கொழும்பு ஹாவரே வேண்டி வச்சிருந்தவர். உதாரணமாக நாங்கள் தெற்கிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிற இந்த மத்தளை விமான நிலையம், இந்த விமான நிலையத்தை நாங்கள் வடக்கிலே பலாலியிலே அதை நாங்கள் தரமாக அமைத்திருந்தால் அதற்கு அமைப்பதற்கு செலவிட்டு இருக்கக்கூடிய செலவை கூட ஈட்டி இருக்கக்கூடிய அளவிலே வருமானம். ஏற்கனவே நீங்கள் அமைச்சிருக்கிறது அமைக்கவும் தேவையில்லை. ஏற்கனவே பலாலியில விமான நிலையம் பிரித்தானியர் காலத்திலே கட்டியாச்சு. தமிழ்நாட்டோட இலங்கை அரசாங்கம் மிகவும் நெருக்கமாக வருவாங்க. ஏனென்றால் இந்தியா தான் எங்களுடைய அயலவர் என்றாலும் உண்மையான அயலவர் இந்த தமிழ்நாடு, இது இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஆஃப் இந்தியா. வணக்கமுறவுகளே, மற்றும் ஒரு அகலங்கம் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். இது சமகாலத்தின் தேடல். சமகாலத்திலே பேசப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக பேசக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைக்கும் இன்னும் ஒருவடைய பரப்பு சார்ந்து நாங்கள் பேசப்போகிறோம். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய சிக்கல்கள், இவற்றின் காரணமாக மக்கள் பல்வேறு விதமான சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். அன்றாட பொருட்கள் சேவைகளுக்காக வீதியிலே இறங்கி மக்கள் போராட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலைமைகள் ஏன் எழுந்தது? இப்படியான இந்த சூழலிலே மக்கள் ஒவ்வொருவரும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக எவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும்? இவை சார்ந்துதான் இன்றைக்கு நாங்கள் உரையாடப் போகிறோம். அழைத்து வந்திருக்கிறோம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய வாழ்நாள் பேராசிரியர் போன பாலசுந்தரம்பிள்ளை அவர்கள். அவரை உங்கள் சார்பாக வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். உறவுகள் சார்பாக உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு, இன்றைக்கு வந்து நாட்டிலே எழுந்திருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய சிக்கல்கள், இவற்றுக்கு யுத்தம் தான் பிரதானமான காரணம் என்று சொல்லி ஒரு தரப்பு கூறுகிறார்கள். இன்னமொரு வகையிலே இன்னமொரு சாரார் இதற்கு யுத்தம் மட்டும் காரணம் இல்லை, இன்னும் பல காரணங்களும் பங்களிப்பு செலுத்தி இருக்கிறது என்கிற ஒரு கருத்துப்பட அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறுகிறார்கள். உண்மையிலே நிலைப்பாடு வந்து என்னவாக இருக்கிறது, இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? 1948 இலங்கை சுதந்திரம் பெற்றது பிரித்தானியரிடம் இருந்து. பிரித்தானியர் எங்களை நாட்டை ஆண்டுட்டு விட்டுட்டு போன போது எங்களை மிகவும் கஷ்டத்தில் விட்டுட்டு விடவில்லை. போதிய ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு அந்நிய செலவாணி தந்து, அதே நேரத்தில் ஒரு இரட்டை பொருளாதாரம், அதாவது நல்ல ஒரு நல்ல கட்டமைப்பு கொண்ட பெருந்தோட்ட பயிற்சி, தேயிலை ரப்பர் தென்னை கட்டமைப்பும், ஒரு வளர்ந்து வருகின்ற உள்ளூர் பொருளாதாரம், அதாவது நெற்செய்கை, அன்றைக்கு நெல் உற்பத்தி எங்களுக்கு போதியதாக இல்லை. அப்போ 1931 தொடக்கம் நாங்கள் உள்ளக சுயாட்சியை அனுபவித்தபடியால் அந்த 1931 காலத்தில் இருந்து நாடு சுதந்திரம் அடையும் இருக்கும் பல்வேறு வகையான அபிவிருத்தி, சிறிய அளவு அபிவிருத்திகளை சுதேச பிரதிநிதிகள், அதாவது பிரதிநிதிகளும், அதே நேரத்தில் பல்வேறு வகையான நலன் நோக்கு திட்டங்களும் செயற்பாட்டில் இருந்தன. உங்களுக்கு தெரியும், 1942 இலங்கையில் சகலருக்கும் இந்த கூப்பன் முறையில் உணவு பாதுகாப்பு இருந்தது. 1942 இலவச கல்வியையும் அறிமுகப்படுத்தினார்கள், மலேரியாவையும் கட்டுப்படுத்தினார்கள். அப்போ இந்த கல்வி, சுகாதாரம் மற்றும் உணவு பாதுகாப்பையும் உள்ளூர் அரசியல்வாதிகள் செய்தார்கள். 1948 நாடு சுதந்திரம் அடைந்ததில் இருந்து இலங்கை சுதந்திரம் பெற்ற இலங்கை அரசாங்கம் இன ரீதியான சில அணுகுமுறைகளையும் ஒரு துன்பங்களையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்துட்டு, அதாவது 1948 இந்திய வம்சாவளி தமிழருடைய பிரஜா உரிமையை இல்லா பண்ணி அதனோட ஈடுபட்டு, 1956 சிங்களம் மாத்திரம் சட்டம் என்று சொல்லி அதை கொண்டு வந்து தமிழ் மக்களை ஒரு எழுத்தறிவில்லாத ஒரு சமூகமாக, அதாவது சிங்களம் தெரியாவிட்டால் ஒன்றும் செய்யலாத மாதிரியான ஒரு கட்டமைப்பு, 1956 இனக்கலவரம் சிறிய அளவில், 1958 இனக்கலவரம்,
அதன் தொடர்ச்சியாக இனக்கலவரங்களும் இருமுரண்பாடுகளும். 77 ஆண்டு இனக்கலவரம், 81 ஆண்டு இனக்கலவரம், 83 ஆண்டு இனக்கலவரம், 80களில் இருந்து 2000 ஆண்டு வருந்தனைக்கும் போர். அதனால் அவர்களுடைய அந்த அரசாங்கங்களுடைய ஃபோக்கஸ், அவர்களுடைய எண்ணங்கள், அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் இன ரீதியாகவும் அமைந்தது. சகல மக்களையும் இன்க்ளூசிவாக எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒரு இலங்கையர் என்ற ஒரு அடையாளத்துடன் நாடு பயணிக்கவில்லை. அது அவர்களுடைய உண்மையில் அதுவும் ஒரு அதுபோல் யுத்தத்தின் காரணமாகவும் பெரும் எண்ணிக்கையான இராணுவ கட்டமைப்பு ஆளணிகளையும் அவர்கள் சேர்த்தார்கள். அது முடிந்ததன் பின்னரும் இந்த ஆளணி அப்படியே இருக்குது. அப்போ அதுவும் ஒரு யுத்தம் காரணம், இனப்பிரச்சனைகள் காரணம். இதற்கு அப்பால் நீங்கள் சொன்னது உடன்பட்டு முதலாவது உடன்பா, அதற்கு அப்பால் நாடு சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து மக்கள் தொகை துரிதமாக அபிரித்தது. 1946 ஆண்டு 6 மில்லியனாக இருந்த மக்கள் தொகை 1971 ஆண்டு 12.6 மில்லியனாக 25 வருஷத்தில் மக்கள் தொகை இரட்டிப்பாயிற்று. அதன் பின்னர் மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி வீதம் சற்று குறைந்தாலும் இன்றைக்கு 22 மில்லியன் மக்கள் கொண்ட நாடு, உலகில் மக்கள் பெரிய அளவு மக்கள் கொண்ட நாட்டில் இலங்கை ஒன்று. அதாவது இப்போ ஐரோப்பாவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்வீடன் என்றால் 10 மில்லியன், நோர்வே என்றால் 4 மில்லியன், ஃபின்லாண்ட் என்றால் 5 மில்லியன், ஹங்கேரி 10 மில்லியன். அப்போ இலங்கை வந்து 22 மில்லியன் மக்கள், மிகப்பெரிய மக்கள் தொகையில் மிகப்பெரிய ஒரு நாடு, அது சின்ன நாடாக இல்லை. அதுக்கேற்ற மாதிரி தொழில் வாய்ப்புகளை அவர்கள் பெருக்க இல்லை. அதாவது கைத்தொழில்துறை, அதாவது விவசாயம், மீன்பிடியை அது ரெண்டும் முன்னேறினாலும் சின்ன முன்னேற்றம் இருந்தாலும் விவசாயம் மீன்பிடியால் புதிய வேலை வாய்ப்புகளை பெருக்க இயலாது. என்ன அங்கே யந்திரமயமாக்கப்படுவது எல்லாம், அதாவது டிராக்டர், ஹார்வெஸ்டிங் மெஷின், ட்ரோலர், அதுகள் என்று சொல்லி, அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் யூ கேன் ஜெனரேட் வெல்த் நாட் கிரியேட் ஜாப்ஸ். ஜாப்ஸ் வந்து டிக்ளைன் பண்ணி கொண்டு தான் போவோம். அதாவது இப்போ மாடர்னைசேஷன் ப்ரோசஸுக்குள்ளால் போய்கொண்டு போக உற்பத்தி பெருகலாம், ஆனால் வேலை வாய்ப்பு, அப்போ வேலை வாய்ப்பு கேட்ட இதை கைத்தொழில்துறை, டேஷரி துறையில் தான் செய்திருக்க வேணும். அதை ஒழுங்காக அவர்கள் அரசாங்கம் அதை திட்டமிட்டு இளைஞர்களை செய்யவில்லை. அப்போ இது ஒரு பக்கம் இருக்க, அரசாங்கம் வந்து ஒரு மிகவும் ஒரு மக்களை வலிச்சேர்த்த அபிவிருத்தியை முன்னெடுக்க விரும்ப செய்ய இல்லை. அப்போ தேயிலத்தோட்டத்தில் இருக்கிற லட்சுமியை தொடர்ந்தும் ஒரு கொழுந்து கொடுக்குற ஆளாக வச்சிருக்கணும்னு விரும்பினது எல்லாமே அந்த பிள்ளைகளை படிப்பிச்சு ஒரு வலிச்சேர்க்கிறதாக அமையவில்லை. அதே மாதிரி பெருந்தொகையான சிங்கள பெண்கள், முஸ்லீம் பெண்கள் எல்லாரும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு, 10 லட்சம் இலங்கை பெண்கள் வீட்டு பணிப்பெண்களாக தான் மத்திய கிழக்கு போனார்கள். அதே பெண்கள் ஒரு நர்சிங்கோ அல்லது ஃபார்மசிஸ்டோ அல்லது டெக்னீஷியன்ஸாகவோ அதுகளுக்கு படிச்சிருந்தால் அவர்கள் 1-3 மடங்கு சம்பளத்தையும் பெற்றிருப்பார்கள். அமெரிக்கா, கனடா, மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் நல்ல வளர்ச்சி பெற்ற கைத்தொழில் நாடுகளில் சில அவர்கள் திரும்பி வரும் பொழுது ஒரு புதிய ஒரு ஒரு அறிவு, ஆற்றல், திறன் கொண்டவர்களாக நாட்டுக்கு திரும்பி இருப்பார்கள். மத்திய கிழக்கு சென்ற நாடுகள் அதுகள் கண்ணீரும் கம்பளையுமா தான் திரும்பினது இல்லாமல் அறிவு, ஆற்றல், திறன், பணத்துடன் திரும்ப இல்லை. அதே மாதிரி எக்ஸ்ப்ளோய்டிவாக, அதாவது பயன் உருவுற வேலையைத்தான் எங்களுடைய அரசாங்கங்கள் செய்தது. அதாவது ஆடை தொழிற்சாலை என்று சொல்லி, அது சீப் லேபர்னு சொல்லி இப்போ நடக்குது. உள்ள இளம் பொம்பளை பிள்ளைகளை வச்சு மிகவும் பயன் உருவுற வேலையைத்தான் செய்தது. அப்போ அந்த அந்த வேல்யூவேட் பண்ணி, ஹியூமன் ரிசோர்ஸை டெவலப் பண்ணி வேல்யூவேட் பண்ணி அப்படி கொண்ட ஒரு இதை செய்ய இல்லை. அப்போ எங்களோட அண்மையில் இருக்கிற தென்னிந்தியா, அதாவது கர்நாடகா, பெங்களூர் அல்லது தமிழ்நாடு அல்லது தெலுங்கானா, அண்டு முந்தி ஆந்திரா, இப்போ தெலுங்கானா, ஹைதராபாத்தில்
அவர்கள் இந்த காலப்பகுதியில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தகவல் தொழில்நுட்ப பொறியியலாளர்களையும் தகவல் தொழில்நுட்ப படைய வேலைப்படையணியை உருவாக்கிவிட்டார். அப்போ அதை நாங்கள் செய்திருக்கலாம் தான். இப்போ யாழ்ப்பாணத்தை வந்து தென்னிந்தியாவிலும் பார்க்க யாழ்ப்பாணத்தார்களுக்கு கணிதம் வந்து ஒரு பாரம்பரியமான எங்களோட சொத்துன்னு. அப்போ அதே நாங்கள் நன்னெடுகவும் சொல்கிறது. பெங்களூர், ஹைதராபாத், சென்னையிலும் பார்க்க கணித ஊற்று பாயிறது யாழ்ப்பாணத்தில் தான். அந்த இடத்திலேயே இந்த தகவல் தொழில்நுட்பத்தை டெவலப் பண்ணியிருக்கலாம், அதில் கொழும்பில் நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கலாம், அல்லது எங்கள் யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளை வளர்ச்சி வளர்வதற்கு நீங்கள் அனுசரணியாக இருந்திருக்கல அரசாங்கம், ரெண்டும் இல்லை. இப்படி நீங்கள் குறிப்பிட்டதை போன்று பல்வேறு காரணிகள் வந்து இன்றைக்கு இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கிறது. இப்படி இருக்கு, ஆட்சியாளர்கள் வந்து பல காரணங்களை குறிப்பிடுகிறார்கள். அதாவது இந்த நிலைமை மாற்றம் அடைவதற்கு ஒருவர் சொல்கிறார் 2 வருடம் எடுக்கும் என்று, இன்னும் ஒருவர் சொல்கிறார் இன்னும் பல வருடங்கள் எடுக்கும் என்று, இப்படி மாறுபட்ட கருத்துக்கள் வந்து நிலவுகிறது. இந்த நிலைமை வந்து ஒரு சாதாரணமான சுமூகமான நிலைமைக்கு வர வேண்டுமாக இருந்தால் கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் எடுக்கும்? அது கவர்மெண்ட், அது ஆட்சியாளர்களை பொறுத்து இருக்குது. அதாவது திறமான அரசியல் தலைமைத்துவமும் நேர்மையான அரசியல் தலைமைத்துவம், அதே நேரத்தில் தந்திரோபாயமான முன்னெடுக்கக்கூடிய தலைமைத்துவம் என்ற மிக குறுகிய காலத்தில் வரும். இப்போ இலங்கை அரசாங்கம் இப்பொழுது நெருக்கடிக்குள்ளே இருந்தாலும் பெருமளவு சிறு சிறு உதவிகளை பல நாடுகள் செய்கின்றன. அமெரிக்கா முன்னுக்கு வந்திருக்கிறது, ஜப்பான் கொடுக்க இருக்கிறது, இந்தியா கொடுக்குது, தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு ஸ்டேட்டான தமிழ்நாடு 40 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்துருக்குது. அதே மாதிரி பங்களாதேஷின் கடன் எடுக்கிறார்கள். ஆனால் அப்போ கிடைக்கக்கூடிய பணங்களை சரியான முறையில் செலவழித்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணினால் முக்கியமாக ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 1 or 2 years முக்கியம் இருக்கலாம். இது வந்து த கரண்ட் கிரைசஸ். ஆனால் ஒரு தெளிவான ஒரு 5 வருஷ திட்டம் எங்களுக்கு தேவை, தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் பார்க்க இன்றைக்கு பார்த்தா கவலையாக இருக்கு என்றால், இந்த வேலைக்கு போகிற பணிப்பெண்களுடைய வயது 25-23 இப்போ 21 குறைச்சிருக்கிறார்கள். அதுகள் படிப்பையும் பள்ளிக்கூடங்களையும் விட்டுட்டு எழும்பி ஓடி போகுதுகள். இது மேலும் பல்வேறு விதமான சிக்கல்களைத்தான் கடந்த காலத்தில் உருவாக்கியது. எங்களுக்கு வந்து அதான் சொன்னேன், வேல்யூவேட் பண்ணாமல் ஹியூமன் ரிசோர்ஸஸை எங்களை இந்த வெளிநாட்டுக்கு போகிற பிள்ளைகளுக்கு ஒரு கிராஷ் ப்ரோக்ராமாக, ஒரு 10,000 பெண்களுக்கு நர்சிங், ஒரு 25,000 பிள்ளைகளை பிடிச்சி வச்சு இந்த ஐடி தகவல் தொழில்நுட்ப இதுகளை ஒரு கிராஷ் அடித்து போட்டு வெளிநாட்டுக்கு போங்கிறாப்பா என்றால் அது நிறைய வேலை வாய்ப்பையும் கொண்டு வரும், அந்த பிள்ளைகளும் காசை கொண்டு வருங்கள். இது இப்போ இங்கேருந்து மத்திய கிழக்கு ஆக்களுக்கு போய் அங்கே வீட்டு பணி பெண்களாக அல்லது அந்த என்ன இந்த ஜெனிட்டோரியல் ஒர்க்குகளுக்கு செய்து அந்த பிள்ளைகள் தங்களை உருக்கெடுத்து அழித்து அவர்கள் வெறும் கையெல்லாம் வருவார்கள். ஒரு சிறு அளவு மிச்சம் பிடி தண்ணி ஒருத்து தான் மிச்சம் பிடிக்கும். இப்படி இருக்கிற போது இன்றைக்கு நாட்டில் எழுந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் இருந்து ஒவ்வொரு தனி மனிதரும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் எப்படியான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும்? இல்லை இப்போ வந்து என்னென்றால், இப்போ இலங்கை வந்து ஒரு இலங்கையை வந்து அநேகமான இலங்கை மக்கள் தங்களுடைய சொந்த நிலப்புலத்தில் இருக்கிறார்கள். ஆக பெருந்தோட்ட பயிற்சிய மக்களும், அதாவது பெருந்தோட்ட அந்த தோட்டத்துறையைச் சேர்ந்த மக்களும், நகர்ப்புறங்களில் நெருக்கமாக வாழ்கிற பிரதேச மக்களும் தவிர, அதாவது கொழும்புல வடகொழும்பு அந்த போன்ற பகுதிகள் மற்றவர்கள் எல்லாரும் சிறிய காணி துண்டுகளில் இருக்கிறதுனால தங்களுடைய பிரதான தொழிலுடன் சிறு சிறு முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்ளலாம். உதாரணம் வீட்டு தோட்டம் அப்படி இப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் நல்ல முயற்சிகளை செய்யலாம். அப்போ இப்போ அது வந்து எங்களுக்கு எங்களோட நாட்டில் வந்து ஒரு
காலநிலை சகல இலங்கையின் முழு பகுதியும் பய் செய்யக்கூடிய காலநிலையை கொண்ட பிரதேசம் இன்க்ளூடிங் மன்னாரோ ஹம்பாந்தோட்டை கூட பய் செய்யலாம் சிறிய அளவில். ஆனாலும் அப்போ அது வந்து எங்கள்கிட்ட உணவு பற்றாக்குறை அதுகளை போன்றவற்றை மாத்திரம்தான் சமாளிக்கலாம். அது எங்களுக்கு பத்தாது. எங்களுக்கு வண்ணும் எரிபொருள் இல்லை. அப்போ நாங்கள் முதலே வெள்ளினா வலிக்கிட்டு இருந்தால் நாங்கள் இந்த காற்றால் மின்சாரம் மற்ற சூரிய சக்தியால் வரக்கூடிய மின்சாரங்களை உற்பத்தி செய்திருக்கலாம். ஆகவே அதை இப்போ எங்களுக்கு இப்போ எக்ஸ்போர்ட் ஏர்னிங் இப்போ வெளிநாட்டுக்கு ஆட்களை போக சொல்கிறது ஒரே அரசாங்க ஊழியர்களை வெளிநாட்டுக்கு போகணுன்ற அரசாங்கம் சொன்னது என்னென்றால் அவர் போகிறதால அவருக்கு உள்ளூரில் கொடுக்கக்கூடிய சம்பளம் மிச்சம், அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது டாலர் கொண்டு வருவார். இதே நேரத்தில் இன்னும் ஒரு குற்றச்சாட்டும் பொதுவாக மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரச ஊழியர்களுடைய எண்ணிக்கை என்பது அபரிமிதமாக இருக்கிறது. அது வந்து இந்த கருத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? அதே கூட என்றால் இந்த வாக்கு வங்கியின் காரணமாக அரசாங்கம் அளவுக்கு அதிகமான வேலையற்ற மக்களை வேறு வழி இல்லாமல் அரசு சேவைக்குள் உள்வாங்கி போட்டு உள்வாங்கினால் அந்த அரசு சேவையிலையும் தனியாக சேவை பகுதி சேவை இருக்குது இல்லாமல் கைத்தொழில் நடவடிக்கைகள் இல்லை. இப்போ கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்குள்ளே இப்போ நீங்கள் முந்தின மாதிரி காங்கிரஸ் இந்திர தொழிற்சாலைகளோ இல்லை வாழைச்சேன தொழிற்சாலை இப்படியான பல தொழிற்சாலைகள் ஆரம்ப 50-60 ஆண்டுகளில் இந்த தொழிற்சாலைகள் இயங்குமாக இருந்தால் அது இல்லை, அது பிரச்சனை இல்லை. இது முழுத்திலும் சேவை. அப்போ இந்த அதை நான் உங்களுக்கு சொன்னேன், இலங்கையில் அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு 16-15 லட்சத்துக்கு வந்துட்டு அதை விட இன்னும் ஒரு 6 லட்சம் பேர் பென்ஷனியர்ஸ். அப்போ 21 லட்சம் பேருக்கு அரசாங்கம் ஒரு மாதம் சம்பளம் கொடுக்க வேணும். ஆனால் சர்வதேச நிபுணர்கள் சொல்கிறார்கள் இலங்கையில் 6-7 லட்சம் அரசாங்க ஊழியர்கள் போதிய அளவு சேவையை செய்ய முடியும். இது ஒரு பக்கம். அதே நேரத்தில் 1960களுக்கு முன்னர் 65 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த உயர் அதிகாரிகள் வந்து சிலான் சிவில் சர்வீஸ் என்று இருந்தது. அது ஒரு மிக 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 குறைவு ஆனால் மிக மிக காத்திரமான ஊழியர்கள். அப்புறம் இலங்கை அரசாங்கம் அந்த சிலான் சிவில் சர்வீஸ் சிவில் சர்வீஸ் என்றதை நிப்பாட்டி போட்டு ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஒன்று கிரேட் 1, கிரேட் 3 என்று சொல்லி ஒரு பெருந்தொகையான பிரிவினரை இந்த ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸுக்குள்ளே உள்வாங்கினதால் அந்த சிவில் சர்வீஸில் இருந்த அந்த காரம் அந்த அந்த மிக திறமையான சேவையை இலங்கை நிர்வாக சேவையை கொடுக்க இல்லை. இப்போ நிர்வாக சேவையும் பெருமளவு ஆளணியும் ஆளணி பல்வேறு கட்டங்களில் இருக்குது. முந்தைய சிவில் சர்வீஸ் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு டப் ஒரு கிரீம். இப்போ இது வந்து கொஞ்சம் நல்ல அகட்டி விட்டார்கள். அப்போ நீங்கள் சொல்கிறது முழு உண்மை. அதாவது இலங்கையில் முக்கியமான இந்த இன்றைய குறைபாட்டுக்கு இலங்கை அரசாங்க ஊழியர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அத்துடன் வினைத்திறன் என்றதும் ஒரு கேள்வி. அதாவது ரெண்டாவது இலங்கை அரசாங்கம் உள்ளூர் வருமானத்தை சரியான முறையில் அறவிடவில்லை. மற்றது இப்போ அந்த இப்போ சமுத்தியல் அது இதுகள் எல்லாருக்கும் சரியான முறையில் அந்த டாக்ஸேஷன்கள் அவன் அந்த அந்த வறுமையாக உண்மையான வறுமையாக வறுமை இல்லையான்றதெல்லாம் தெளிவில்லை. அப்போ அந்த முதலாவது அரசாங்க ஊழியர்களுடைய எண்ணிக்கையும் அபிநயத்திறனும் மற்றது சரியான முறையில் உள்ளூரில் அந்த ரெவென்யூ கலெக்ஷன் இந்த வருமானத்தை பல்வேறு வகையில் சேர்க்க வேணும். அதாவது இறக்குமதி வரியோ ஏற்றுமதி வரியோ அல்லது பொருட்களுக்கான சேவைகளுக்கான வட் வரியோ இப்போ தான் திருப்பி கொண்டு வந்திருக்கிறார்கள். அது உண்டு. அதை விட அரசாங்கத்தினுடைய சொத்துக்கள் நிலம் காடு மரம் மணல் கல் கனிமங்கள் இதுகளெல்லாம் போதிய அளவு பாதுகாக்க இல்லை. அப்போ சமூக விரோத சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்குதுகள் அரசாங்கத்தினுடைய வெல்த். இதை விட அபிவிருத்தி திட்டங்களிலையும் சரியான முறையில் மேற்பார்வைகள் செய்யாமல் முழு ஒதுக்கப்பட்ட முழு காசுகளும் அதே அளவு
தொகையில் அபிவிருத்தி திட்டங்களுக்கு போய் சேர்ந்திருக்குமான்றதும் ஒரு கேள்விக்குறி. இதுகள் எல்லாம் தான் பங்களிப்பு செய்தது இன்றைய நிலைக்கு. ஆனாலும் பொருளாதார அபிவிருத்தியை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போயிருந்தோம்னால் சில தளம்பல்கள் வந்திருக்கும், இன்றைய நிலை வந்திருக்காது. உதாரணமாக பெருந்தோட்ட தேயிலை தோட்டங்கள் இன்று காடுகள் பற்றி அந்த சிறுத்தை புலிகளும் குளவி கூடுமா வந்துட்டு. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மரத்தில் குளவி கூடு விழுந்து அந்த தேயிலை கொழுந்தெடுக்கின்ற பெண்கள் 7, 8, 12 காயங்கள் பட்டு உடனே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும். சிறுத்தை புலிகள் நடமாட்டத்தாலே அவர்கள் உயிர் ஆபத்து கொண்டு இருக்கிறார்கள், காடுகளாகி போயிட்டு. பல தேயிலை தோட்டங்களை துண்டாடப்பட்டு உள்ளூர் மக்களுக்கு அவர்கள் கொடுத்து அவர்கள் உற்பத்தி திறனும் இல்லை. அப்போ பொருளாக என்ன என்னத்தை நாங்கள் ஏற்றுமதி செய்கிறது? இப்போ பெருந்தோட்ட பொய்ச்சையை விளைச்சி விட்டோம். அதே நேரத்தில் காலப்போக நெற்செய்கை இந்த போகிற பிரச்சனையால் அது அடிபட்டு போயிட்டுது. இனி வர இனி போகிற வந்து 2022 காலபோகம் இம்ப்ரூவ் பண்ணலாமுன்னு எதிர்பார்க்கப்படுது. இவ்வளவுக்கு போகிற வருகுது, எப்போ வருதுன்ற கேள்வி இருக்குது. அப்போ அரசாங்கத்தின் சில தெளிவில்லாத கொள்கை, மற்ற எந்த ஒரு திட்டமிடம் இல்லை. இளைஞர்களுக்கு உதாரணமாக உலகத்தில் ஆக முக்கியமானது பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பு. வேலை வந்து பரவல் நிற்கிற மாதிரி அது தனியாக பொருளாதார பிரச்சனை இல்லை. ஒரு இளைஞர்களுக்கு இளம் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அது அவர்களுக்கு அது ஒரு பொருளாதார பிரச்சனை, வேலையில்லாட்ட சமூக பிரச்சனை, உளவியல் பிரச்சனை. தனியாக பொருளாதார பிரச்சனைன்ட்டு பொருளாதாரம் இல்லை. ஒரு இளைஞனுக்கு வேலை இல்லாவிட்டால் அது அவனுக்கு ஒரு பொருளாதார பிரச்சனை, அவனுக்கு ஒரு சமூக பிரச்சனை, அவனுக்கு அவன் உளவியல் பிரச்சனை. நான் வேலையில்லாமல் சும்மா பூமிக்கு பாரமாக ஏன் இருக்க வேணும்ன்ற ஒரு கேள்வி வருது. இதே நேரத்தில் நாட்டிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள், இந்த அபிவிருத்தி திட்டங்கள் முறையான வருமானத்தை ஈட்டி கொடுக்க தவறிய பட்சத்திலும், உதாரணமாக நாங்கள் தெற்கிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிற இந்த மத்தளை விமான நிலையம், இந்த விமான நிலையத்தை நாங்கள் வடக்கிலே பலாலியிலே அதை நாங்கள் தரமாக அமைத்திருந்தால் அதற்கு அமைப்பதற்கு செலவிட்டு இருக்கக்கூடிய செலவை கூட ஈட்டி இருக்கக்கூடிய அளவிலே வருமானம். ஏற்கனவே நீங்கள் அமைச்சிருக்கிறது அமைக்கவும் தேவையில்லை. ஏற்கனவே பலாலியில் விமான நிலையம் பிரித்தானியர் காலத்திலே கட்டியாச்சு. 1940களில் யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்தியாவுக்கு படிக்க போனங்கிற பிள்ளைகள் எல்லாரும் பலாலி டு திருச்சி, பலாலி டு மெட்ராஸ், பலாலி டு மதுரைக்கு தான் போனது. அப்புறம் 77 பிறகு அந்த இந்த போராட்டங்கள் தொடங்கினதில் நான் போனது. ஆனால் நான் பல திட்டங்கள் பல முறை பலருக்கு பேசியிருக்கிறேன். இலங்கையினுடைய இன்றைய பொருளாதாரத்தை சீர் செய்கிறதற்கு தமிழ்நாட்டோட இலங்கை அரசாங்கம் மிகவும் நெருக்கமாக வருவான். ஏனென்றால் இந்தியாதான் எங்களுடைய அயலவர் என்றாலும் உண்மையான அயலவர் இந்த தமிழ்நாடு, இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஆஃப் இந்தியா. சரி, அந்த இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டு மாநிலம்தான் இலங்கையின் உண்மையான அயலவர். அது இன்றைக்கு 8 மில்லியன் மக்கள் அங்கே இருக்கிறாரு. 8 மில்லியனோ 80 மில்லியன் மக்கள், 8 கோடி மக்கள். தமிழ்நாட்டின் இன்றைய பொருளாதாரம் இந்தியாவின் 2வது பொருளாதாரம். மகாராஷ்டிராவுக்கு அடுத்து இந்தியா மற்ற அவர்கள் இன்றைக்கு அவர்களுடைய பெரிய திட்டங்கள் முழுத்திலும் $1 trillion எக்கனமி என்ற சுலோகனில் அவர் மூவ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ தமிழ்நாட்டினுடைய வளம், தொழில்நுட்பம், மற்ற எங்களுடைய பண்பாட்டு கலாச்சார உறவுகள் மூலம் அவர்களுடைய வளங்கள் இங்கே பாயும். அதாவது கருத்தாலேயோ பணத்தாலேயோ பொருளாலேயோ இங்கே அவர்களுடைய. அப்போ நாங்கள் இந்த பலாலி இது இப்போ அவர்களுக்கு இலங்கையில் இருக்கிற குடும்ப அரசியல்வாதிகளுக்கு வேறு வேறு எண்ணங்கள் இருக்குது. இப்படி நல்ல உறவுகள் வந்துட்டால் வேறு அதுக்காகத்தான் அவர்கள் அதை தடை பண்ணுறதும்
தாமதப்படுத்தது. இதே நேரத்தில் காங்கேசன் துறை துறைமுகத்தை கூட இந்த இடத்துல நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். வடக்கில் இருக்கக்கூடிய காங்கேஸ் துறை துறைமுகமாக இருக்கட்டும், அதாவது பரந்தனில் இருக்கக்கூடிய ரசாயன, அதாவது அது பரந்தன் எல்லாமே கைப்போவ முந்தின காலத்தில் பரந்தன் கட்டியது, இனி அதுகள் கட்டியதுன்னு இருக்கிறது. ஆனால் காங்கேசன் துறை துறைமுகம் வந்து விட்டால் இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவில் இருந்து எங்களுக்கு தேவையான பொருட்கள் வரும். மற்றது தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் ஒரு நல்ல உறவு இருக்க வேணும் என்றால் எங்களுடைய இந்தியாவோடு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தமிழ்நாட்டின் பிரச்சனையாக தான் இருக்குது. அதாவது கச்சதீவோ அல்லது வடகடலில் மீன்பிடி பிரச்சனையோ அல்லது வடகடலுக்கு ஊடாக இந்த அந்த அரசாங்கத்து கள்ளக்கடத்தல்களோ அல்லது மக்களுடைய நடமாட்டமோ சகலதும் தமிழ்நாட்டோடது. அப்போ நான் பல முறை சொல்கிறது ஒரு பொலிட்டிக்கல், அதாவது உங்களுக்கு தெரியும் அந்த ஐக்கிய ஐரோப்பா இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் இனி இல்லைன்ற பகைவர்கள் இருந்தது 45 ஆண்டுக்கு. அவர் கான்ராட் அடினோரும் ஜெர்மன் கான்ராட் அடினோரும் சார்ல்ஸ் டிகோலும் அவர்கள் நல்ல 80s இருந்தவர்கள், வயது உள்ள தலைவர்கள். அவர் சொன்னார்கள், வி மஸ்ட் லிவ் டுகெதர், வி மஸ்ட் ஒர்க் டுகெதர், வி மஸ்ட் பி ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்ல. அதுக்கு பிறகு 45 ஆண்டில் இருந்து இன்றைக்கு வந்து ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் தேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் ஜெர்மனியும் போலண்டும் ஒரு எனிமியாக இருந்த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு பேசிய போலண்டுகள இந்த ஜெர்மனி இன்றைக்கு பெஸ்ட். அதே மாதிரி தமிழ்நாட்டு இதே நண்டா எங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் இருந்து முதலமைச்சர்களாக இருந்த ராஜாஜியோ அல்லது காமராஜரோ அல்லது அண்ணாதுரையோ பக்த வெச்சலமோ கருணாநிதியோ எம் ஜி ராமச்சந்திரனோ ஜெயலலிதாவோ எடப்பாடி ராமசாமி ஸ்டாலினும் ஒருத்தருமே இலங்கைக்கு வர இல்லை உத்தியோகபூர்வமாக. அதே மாதிரி இலங்கையில் உள்ள எந்த ஒரு பிரதம மந்திரியும் இந்தியாவுக்கு போயிருக்கிறார்கள், ஆனால் தமிழ்நாட்டுக்கு அண்மையில் இருக்கிற அயல் வீட்டாருக்கு அவர்கள் உத்தியோகபூர்வமாக போகலை. ஏதாவது என்ன காரைக்காலில் இருக்கிற இந்த இந்த கோயிலுக்கு ஒன்று ரெண்டுக்கு அந்த சனீஸ்வரன் கோயிலுக்கு பிரதமர் போய் ஒன்று ரெண்டு ஒரு முறை போயிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த பிரதமர்ன்ற அஷ்மா சார் சாதாரண ஒரு குடிமகனாக போனவரே இல்லாமல் பிரதமர்ன்ற ரீதியில் யாரும் போகவில்லை உத்தியோகபூர்வமாக. இப்போ அப்போ எங்களோட பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு முக்கியமாக இன்றைக்கு நான் என்ற பார்வையில் இலங்கையில் இருக்கிற பிரச்சனைகள் பலவற்றுக்கு இந்தியாவுடன் நல்ல உறவு, அதுவும் குறிப்பாக த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஆஃப் இந்தியாவோட நல்ல உறவு வச்சிருந்தால் பல பிரச்சனை தீர்வு. அவ என்ன தமிழ்நாடு உணவில் மிகையாக கிடக்குது, ஐடி செக்டர் பிச்சா வளர்ந்து போய் கிடக்குது, டெக்ஸ்டைலோ சகலதுகளும் இருக்குது, இனி அங்கே இருந்து நியாயமான பெரிய பணக்காரர்கள்லாம் வந்து இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கஞ்ச திருக்கேதீஸ்வரம் அல்லது நல்லூர் கந்தசாமி கோயில் இப்படி அல்லது மடு கோயில் அதுகளுக்கு சும்மா வந்து போயிட்டால் நிச்சயமாக உங்களுடைய இந்த கருத்துக்கள் வந்து எங்களுடைய உறவுகளுக்கும் காத்திரமான செய்திகளை கொண்டு சேர்த்திருக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடவிருப்போம், ஆனால் நேரத்தையும் கருத்தலை கொண்டு நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்து கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று வடக்கில் இருக்கக்கூடிய அது காங்கேசன் துறை துறைமுகமாக இருக்கட்டும் அல்லது பலாலி இந்த விமான நிலையமாக இருக்கட்டும், இவை மீள உருவாக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு மக்களுடைய பாவனைக்காக அது சரியான முறையிலே திறந்து விடப்படுகிறது. உங்களுக்கு வரலாற்று ரீதியாக 1940களில் வரை இலங்கையினுடைய ரெண்டாவது பெரிய துறைமுகமாக இருந்தது ஊர்காவத்துறை, கொழும்புக்கு அடுத்தது. ஊர்காவத்துறையில் உழைத்த காசைத்தான் அன்றைய அல்ஃப்ரட் தம்பியையாண்ட ஒரு பெரிய தனவந்தர் கொழும்பு ஹாபரே வேண்டி வச்சிருந்தவர். 58 ஆண்டு தான் கொழும்பு ஹாபர் கூட தேசியமயமாக்கப்பட்டது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஆனால் இன்றைக்கு ஊராத்திர டெவலப் பண்ணிடலாம், ஊராத்திர சின்ன ஹாபர் ஆழம் பத்தாது. ஆனால் காங்கேசன் துறை ஒரு பெரிய ஹாபராக டெவலப் பண்ணி நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன் துறைக்கோ அல்லது காரைக்காலுக்கும் காங்கேசன் துறைக்கும் அல்லது கடலூருக்கும் காங்கேசன் துறைக்கும் அல்லது சென்னைக்கும் வடிவான முறையில் செய்யலாம். இந்தியாவிலிருந்து இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற மிகையான பொருட்கள் எங்களுக்கு நாங்களும் அவர்களுடைய உணவு பணக்கங்கள் எல்லாம் ஒரே மாதிரியானது. அதுவே உளுந்தோ நெல்லோ அல்லது மஞ்சளோ
சீரகம் பெருஞ்சீரகம் முழுத்தினும் இலவாக கொண்டு வந்து இங்கிருந்து இங்கிருந்து கொழும்புக்கு கொண்டு போங்கோ. நிச்சயமாக இந்த கப்பலில் அலுப்பாந்திக்கு சாமான் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து அலுப்பாந்திலேருந்து நேராக கொழும்புக்கு ட்ரெயின் ஓடினது. அது இப்போ அந்த ரயில்வே லைன் அழிஞ்சு போயிடுச்சுது. ஆகவே வடக்கில் இருந்து இந்தியாவில் இருந்து பொருட்களை கொண்டு வந்து தெற்குக்கு போகிறது மலிவானது. நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய வளர்ச்சியும் அது நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பதை ஆட்சியாளர்கள் கருத்தில் எடுக்கிற போது இதற்கான தீர்வுகளையும் நாங்களும் தேடக்கூடியதாக இருக்கும். மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்கள் கலையகத்துக்கு வருகை தந்து நிறைவான கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. அகலங்க நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு அகலங்க நிகழ்ச்சியிலே காத்திரமான விடியப்பரப்பு சார்ந்து பல்வேறு விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். இதேபோன்று சமகாலத்தினுடைய இன்னுமொரு தேடலோடும் விருந்தினரோடும் சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறோம். சந்திக்கலாம் உறவுகளே.